சென்னையை அடுத்த வானகரத்தில் நாளை நடைபெறவுள்ள அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுக்குழு கூட்டத்துக்காக நடைபெற்று வரும் பிரம்மாண்ட முன்னேற்பாட்டு பணிகள், முன்னாள் அமைச்சர்களின் ஆய்வு உள்ளிட்ட காட்சிகளை கழுகு பார்வையில் பார்க்கலாம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுரேஷ் இணைந்திருக்கிறார். சுரேஷ், ஏற்பாடுகள்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? இந்த ஏற்பாடுகள்லாம் எப்படி இருக்குங்கிறத முன்னாள் அமைச்சர்கள் யார் யாரெல்லாம் வந்து பார்வையிட்டுட்டு போயிருக்கிறாங்க, என்ன நடந்துட்டு இருக்குன்னு விவரிச்சு சொல்லுங்க. நிச்சயமாக மனோஜ், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கழக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் நாளை நடைபெறவுள்ளது. தற்போது அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக மண்டப வளாகத்திற்கு வெளியே இருக்கக்கூடிய இந்த திறந்த வெளியில் பிரம்மாண்டமான சட்டம் அமைக்கும் பணிகளும் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. மேலும் மண்டப வளாகத்திற்கு வெளியோ திறந்த வெளியில் இருபுறமும் சாலையின் இருபுறங்களிலும் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா, முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர், எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோரின் உருவம் பதித்த பேனர்கள் வைக்கும் பணிகளும் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தற்போது அதற்குண்டான அந்த பிரம்மாண்டமான சட்டம் அமைக்கும் பணிகளுக்கு உண்டான இந்த கழுகு பார்வை தற்போது நாம் பிரத்யேகமான காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மேலும் இந்த பணிகள் நடைபெற்று வரக்கூடிய இந்த வளாகத்திலே முன்னாள் அமைச்சர்கள் எம் ஆர் விஜயபாஸ்கர், சி விஜயபாஸ்கர், தங்கமணி, வேலுமணி, கே பி முனுசாமி, நத்தம் விஸ்வநாதன், திண்டுக்கல் சீனிவாசன், கடம்பூர் ராஜு, செல்லூர் ராஜு, ராஜன் செல்லப்பா, ஆர் பி உதயகுமார் உள்ளிட்ட மூத்த அமைச்சர்கள் தற்போது வருகை தந்து இங்கு நடைபெற்றிருக்கிற பணிகளை எல்லாம் பார்வையிட்டு வருகின்றனர். தொடர்ந்து அந்த அரங்கத்திற்கு வெளியேவும் பாதுகாப்பு பணிகள், முன்னெச்சரிக்கை பணி நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக அந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு வரக்கூடிய பொதுக்குழு உறுப்பினர்கள், நிர்வாகிகள் அமர வைக்கத்தக்க எந்தெந்த இடத்தில் அமர வைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதனையடுத்து வரக்கூடிய இந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் இந்த கொரோனா தொற்று காலத்தில் சமூக இடைவெளி விட்டு உட்கார வைக்க அமர வைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு காரியங்களை குறித்து அமைச்சர்கள் கேட்டறிந்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.